வணக்கம். சற்று முன் வெளியான பரபரப்பு செய்தி. திமுக தலைவர் ஸ்டாலின் அவசரமாக திடீர் அறிவிப்பு. அவரின் வாக்கு எண்ணிக்கை உருவான புதிய சிக்கல். தேர்தல் ஆணையம் திடீர் உத்தரவு. இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாக்கு என்னும் இடங்களில் குவிந்தோ, சாதகமான முடிவுகள் வர வர ஒன்று கூடியோ, நம் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தும் நோக்கத்தில் பெருந்தொற்றுக்கு ஆளாகிவிட வேண்டாம் என்று மு க ஸ்டாலின் தனது தொண்டர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகமோ பெருந்தொற்றின் காரணமாக தள்ளாடி கொண்டிருக்கிறது. படுக்கைகள் கிடைக்காமலும் உயிர்வாயு கிடைக்காமலும் நோயாளிகள் அவதிப்படும் நிலையை ஊடகங்களில் பார்த்து நான் பதபதைத்து போகிறேன். இத்தகைய சூழலில் வாக்கு எண்ணும் இடங்களில் குவிந்தோ, சாதகமான முடிவுகள் வர வர ஒன்று கூடியோ, நம் மகிழ்ச்சியை தெரியப்படுத்தும் நோக்கத்தில் பெருந்தொற்றுக்கு ஆளாகிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் இல்லங்களிலேயே இருந்து தேர்தல் முடிவுகளை ஊடகங்களின் மூலம் தெரிந்து கொள்வதும் வெற்றியடைந்த செய்தியை கேட்டு நம் இல்லத்திலேயே மகிழ்வதும் தான் பொருத்தமான போக்கு. கழக வெற்றியை கொண்டாடுவதை விட உடன்பிறப்பின் உயிரை பாதுகாப்பதுதான் என்னுடைய தலையாய நோக்கம் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பல மாநிலங்களில் நாளை தேர்தல் எண்ணிக்கை நடைபெறுகிறது. அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலிருந்தும் இந்த தளத்தில் results.eci.gov.in அவ்வப்போது முடிவுகளை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொண்டே இருக்கலாம். வோட்டர் ஹெல்ப்லைன் என்ற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கட்சிக்காரங்களோட டிவியை மட்டும் பார்க்காதீங்க, மற்ற டிவியை நீங்கள் பாருங்கள். அவ்வப்போது சரியான தகவலை தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் நாளை 8 மணி முதல் 75 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. குளத்தூர் தொகுதியில் திமுக முதல்வர் வேட்பாளராக மு க ஸ்டாலின் களமிறங்கியுள்ளார். ஆகையால் மாநகராட்சி ஆணையரின் இந்த அறிவிப்பு விமர்சனத்தை கிளப்பியிருக்கிறது. சென்னையில் அதிக வாக்குச்சாவடிகள் உள்ள குளத்தூர் தொகுதி முடிவுகள் தாமதமாகலாம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். அங்கு அதிக வாக்குச்சாவடிகள் உள்ளதால் அங்கு முடிவுகள் தெரிய 20 மணி நேரம் கூட ஆகலாம் என மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார்.